பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டிலாம் ரெடியாக இருக்குது. பலாப்பழம் எப்படி சொல்ல எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கணும். முதல்ல எண்ணெயா? இல்லைன்னா ஒட்டும், கையெல்லாம் வந்து சொல ஒட்டும். அதனால இப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த கத்திலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கட்டில நல்ல எண்ணெய் இதுல கொஞ்சோண்டு அழுவி போயிருச்சு. நேத்தே அரைஞ்சிருக்கு இந்த பழம். இந்த தோல் திக்னஸ் அளவுக்கு கத்தியை போட வேண்டிதான். அப்பதான் வந்து சொலை கொட்டை எல்லாம் அடிபடாத வரும். எப்படி கரெக்டாக வரும்? பொசிஷன் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம இந்த தோல் திக்னஸ் அளவுக்கு தான் கத்தி போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா சோலையில் அடிபடும். இப்போ இது இப்படி இழுக்கணும். பாருங்கள், இந்த தொலைலாம் அடிபடலை, இந்த தோலில் மட்டும்தான் அடிபடும். இப்போ இந்த இடத்துல இந்த கத்தி அப்படியே விடணும். அந்த காம்பு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பு திருப்பு காய திருப்பு திருப்பி அந்த பக்கம் நான் கட்டி போடு. பாத்தீங்க, கொட்டாடி போடல, சோலை மட்டும் இந்த கத்தி போட்டதுனால இது ஒரு பாதி ஆயிடுச்சு. ரெண்டு சோலை. இப்போ இது இப்படி அழகு அறிஞ்சிட வேண்டியது. இப்போ இதையும் அந்த மாதிரி தோல் மட்டும் தோல் சின்னதாக தான் இருக்கு. கண்டை மட்டும் அறுத்து எடுக்க வேண்டியது. பழம் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். சொலை அழகாக எடுக்கலாம். இந்த இதை மட்டும் இப்படி இப்படி பண்ணிட்டா போதும், அப்படியே சொலை தனித்தனியாக வந்துடும். பாருங்க, இந்த தண்டு காம்பு காம்பை வந்து எடுத்துருங்க.
அடிபடாம சென்ட்ரா போடுவதுண்ணா சென்ட்ரா இங்கே கட் பண்ணு சென்ட்ரா கட் பண்ணு அதில் சென்ட்ரா போடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அப்படி நைஸாக இருக்குது வருது இந்தமாரி இந்த இதெல்லாம் வந்துடணும் அப்படி கிட்டா வரணும் இந்த வெள்ளையே இல்லாமல் அந்த இது மட்டும் அந்த சொலையோட லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த சக்கை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ அழகாக பாருங்கள் வந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம அப்படியே புட்டமாக அப்படி அப்படியே வரும் இந்த சொலையெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் போல இதெல்லாம் போதுமா சீக்கிரமாக வருது நம்ம இனிமேலுக்கு இதை மலை மலைன்னு இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் பாருங்க இப்படி எடுத்துட்டோமா அப்படியே சொல்ல அப்படியே வரும் கலந்துட்டு வரும் இப்போ டேஸ்ட் பார்க்குறோம் ஆ டேஸ்ட் டேன் சொல்கிற மாதிரி இருக்கு அப்படியே டேஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ம் நீ அப்படியே வையாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கால்வாசி சொலை தான் எடுத்திருக்கோம் பாருங்க இதுதான் பழம் தான் கால்வாசி தான் எடுத்திருக்கோம் பாருங்க எத்தனை சொலை பாருங்க வந்திருக்கு இன்னும் முக்கால்வாசி பழம் நம்மளுக்கு இருக்கு இதுல இன்னும் இதே மாதிரி முக்கால் மடங்கு வரும் நிறைய வரும் பழம் கால்வாசிலேயே இவ்வளோ பழம் பாருங்க வந்திருக்கு